உருளைக்கிழங்கு வறுக்கலாம். அதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் காயட்டும். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்குனால கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ண முடியும். அதை வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குருவோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம். அதில் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டால் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தண்ணி மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் கொஞ்சமாக. இந்த இஞ்சி பூண்டு மாத்திரம் நல்லா பச்சை வாசனை போட்டோம். அந்த தண்ணியில் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த எண்ணெயிலே இது வளர்ந்துட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து இப்போ அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதை இப்போ இது இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாட போயிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு இது வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு அதை கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ லைட்டாக அதில் வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை 1 நிமிஷம் அடுப்பில் அப்படியே அதை வேக வச்சுருவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இது மூடி போட வேண்டாம். எனக்கு ட்ரையாக வரலட்டிங்க நல்லா வறுத்தெடுக்கு வதக்கலாம். அதை நல்லா எப்படின்னு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் ஃபுல்லாக ட்ரை ஆகுறதுக்கு. இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சவுக்கம் வேணுமோ அந்த லெவலுக்கு இதை வறுக்கலாம். வறுத்தெடுத்தால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு இப்போ ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வறுவிலேருந்து. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் மாத்திரம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். மேலே நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும்.